மாஸ்டர் வணக்கம் வணக்கம் சார் யூடியூப் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பாரம்பரிய பத்தி ஆண்களுக்கான எண்ணிக்கை எங்க இருந்து எப்படி ஜீன்ஸ் வருது அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதை பத்தி பெண்களை பத்தி நீங்க என்ன சொல்லலீங்க அத பாட்டேன் பொண்டாட்டி பேர் என்ன பாட்டி கொள்ளு பாட்டேன் பொண்டாட்டி பேர் என்ன கொள்ளு பாட்டி பறன் பொண்டாட்டி பேர் என்ன பறை பறன் பறை ஆணுனாலே பெண் இல்லாமல் கிடையாது அப்பானாலே அம்மா இல்லாமல் கிடையாது தனியாக நான் மட்டும் எப்படி பிறக்க முடியும் எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அம்மா இருந்தாகணும் என் பாட்டு இருந்தால் பாட்டி இருந்தாகணும் கொள்ளு பாட்டு இருந்தால் கொள்ளு பாட்டி இருந்தாகணும் சோயா இருந்தால் சோயா இருந்து தான் ஆகணும் பறன் இருந்தால் பறை இருந்து தான் ஆகணும் ஸோ ஆண் தனியாகவும் பெண் தனியாக கிடையாது ரெண்டு பேர் இணைஞ்சால் தான் இந்த பரம்பரையாவுக்கு நானே உருவாக்க முடியும் அவளை தனியாக பிரித்து சொல்லுது இந்த பேரோட சேர்த்து சேர்த்தா வரும் ரன்னை தூக்கிட்டு ரீ போட்டுட்டு முடிஞ்சு போச்சு பாட்டேன் பாட்டி போட்டேன் போட்டி அவ்வளோதான் மேட்ரு ஸோ இங்கே ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கா இப்போ நான் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறேன் என்ன அர்த்தம் 51% என்கிட்ட ஆண் தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் 49% பெண் தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் அதை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதா நீ பொம்பளைன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட 59% பெண் தன்மை இருக்குது 49% ஆண் தன்மை இருக்குது சின்ன வயசில் எனக்கு என்ன பண்ணாங்க எனக்கு டவுசர் போட்டுவிட்டாங்க கிராப் பெட்டி விட்டாங்க டெய்லி ஆம்பளடா 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 ஆம்பளை போய் அழுகக்கூடாது ஆம்பளை போய் முடி வச்சுக்கூடாது ஆம்பளை போய் டவுசர் போட இது பிராக் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆண் தன்மையை மட்டும் வளர்த்தி விட்டாங்க என்னோடய பெண் தன்மை உள்ளே அடங்கி கிடக்குது உன்னே என்ன பண்ணாங்க சடை போட்டுக்கு மேலே சால் போட்டுக்கு பிராக் போடு தொட தெரியக்கூடாது கால் தெரியக்கூடாது நீ பொம்பளை பொம்பளை அடை கொடுக்குமாறு அடை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க அப்போ பெண் தன்மை மட்டும் வெளியே இருந்தது ஒளிஞ்சு கிடந்த ஆண் தன்மை உள்ளே இருந்தது ஆண் மாதிரி எப்போ ஓடுனேன் எப்போ விளையாண்டேன் இல்லை அப்போ நீ கொஞ்ச நாள் நான் வளர்ந்து வரேன் நீ வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிற வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது நினச்சி 40 வயசு நாளைக்கு நெருங்கும் போது எங்கிட்ட அந்த ஆண் தன்மை ஃபுல்லாக தீர்ந்து போச்சு ஆனால் வெளிக்காட்டாத பெண் தன்மை அப்படியே இருக்குது உனக்கு 40 வயசில் பெண் தன்மை ஃபுல்லாக தீர்ந்து போச்சு வெளிக்காட்டாத ஆண் தன்மை அப்படியே உள்ளே இருக்குது அப்போ தீர்ந்து போன ஒரு விஷயம் உள்ளே இருக்கிற விஷயம் தானாக வெளியே வந்து தான் ஆகும் அப்போ 40 வயசில் எனக்குள்ள இருக்க பெண் தன்மை வெளியே வருது எல்லா 50 வயசில் சாஃப்டாக வரும் சத்தமாக பேசுகிறதில்ல 20 வயசில் இருந்த வேகம் அவன்கிட்ட இல்லை அமைதியாகிட்டு வரோம் எல்லா பொம்பளையும் 40 வயசில் பிடாரி ஆகிறா அவள் குரல் மாறுது ஆள் தடிமன் ஆகிறா 20 வயசில் இந்த வனப்பு அவங்ககிட்ட இல்லை 20 வயசில் ஆண் பெல்கா இருந்தாலும் அவங்கள்ட்ட சாஃப்ட்னஸ் ஆண் சாஃப்டாகிட்டு வரோம் பொம்பளை ஹார்டாகிட்டு வரோம் என்ன காரணம் அந்த அடக்கப்பட்ட அந்த ஆண் தன்மை என்ன ஆகுதுன்னா பெண்ணுக்கு வெளியே வருது அடக்கப்பட்ட பெண் தன்மை ஆணுக்கு வெளியாகுது இதை பேலன்ஸ் பண்ண தான் அந்த காலத்தில் வச்சுருந்தான் ஆம்பளை மாதிரியே பொம்பளை மாதிரி ஆம்பளை சடை போட்டுக்கிட்டான் தோடு வச்சுக்கிட்டான் ஆம்பளை மொழி பெரிய வித்தியாசம் இல்லை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் வந்தது கொஞ்சம் நாகரிக கலப்பு வெள்ளக்காரன் பிரச்சனைலாம் வந்தது பிராமின்ஸ்கிட்ட மட்டும் அந்த பிரச்சனை இல்லை பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்களோட பழக்க வழக்கம் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆண் தன்மை பெண் தன்மை ஈக்குவலைஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க ஸோ அந்த ஒரு சமுதாயம் மட்டும் என்னாச்சு அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்குது ஒரு 40 வயசு ஆனாலும் ஆண் பெண் ரெண்டையும் அவன் பயன்படுத்துறதுனால கொஞ்சம் ஒன்றும் பெரிய பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் மற்றவர்கள் எல்லாமே என்னாச்சுன்னா என்னோடய தன்மை தீர்த்து முடிச்சிடறேன் மிச்சம் இருக்கிறது வெளியே வருது ஸோ ஆண் தன்மை பெண் தன்மை 50-50% அதை நம்ம திருநங்கைகள்னு சொல்லிடுறோம் நான் ஆணாவும் இல்லாமல் பெண்ணாமல் இல்லாமல் இருக்கேன் அது ஒரு இதில் நடக்கிற விஷயம் கொஞ்சம் அப்படின்னா நான் நீ இப்படின்னா நீங்கள் ஆம்பளை அப்படின்னா நான் பொம்பளை ஆண் பெண்கள்லாம் கிடையாது எனக்குள்ளே ஒரு பொம்பளை இருக்கிறா உனக்குள்ளே ஒரு ஆம்பளை இருக்கான் ரெண்டும் ஒன்றா சேரும் போது 100% அப்போ தான் பிள்ளை பார்க்குது அப்போ இங்கே வந்து எனக்கு மட்டும் நீ மட்டும் சொந்தம் நான் மட்டும் சொந்தம் அப்படிலாம் கிடையாது ஆண் அந்த ஆண் இனத்தை உருவாக்கக்கூடிய கருவை கொண்டிருக்கிறான் குரோமோசோம்லாம் XY சொல்லி ரெண்டு குரோமோசோனை வச்சுருக்கிறான் இயற்கையின் படைப்பில் பொம்பளைகிட்ட XX ஒரே குரோமோசோம் தான் இருக்குது அப்போ ஆணா பெண்ணான்னு உருவாக்குற ஒரு தன்மை ஆண் கிட்ட தான் இருக்குது அவன் தான் கொண்டு வரான் ஏன்னா அது நம்ம பெண்ணை என்ன பண்ணுறோம் இன்னொரு ஜெனரேஷன் வளர்க்குறதுக்கு தாரவாத்து கொடுக்குறோம் அந்த ஜெனரேஷன் வளர்க்க சொல்கிறோம் கொடுத்து வாங்குகிறோம் அது சயின்ஸ்லாம் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ இதில் ஆண் பெண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சமந்தான் என்ன புண்ணியம் செய்தேனோ